வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் சரி அதுக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இவரை பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆடிட்டு இருக்கும்போது வேஸ்ட் கழட்டு விழுந்தாலும் சரி அண்ட்ராய்டு தெரிஞ்சாலும் சரி ஆடுறத நான் நிப்பாட்டு பாட்டுப்பா. இந்த வயசுலயே பாத்தீங்களா எவ்வளவு மேன்லியா இருக்காருன்ட்டு. ஒர்க் அவுட் பாடி போல இருக்கு அவர், கால்லாம் பாருங்க நல்லா கட்டிங்ஸா இருக்கு, ஸ்குவாட் கிளாஸ் எல்லாம் நிறைய போடுவார் போல இருக்கு. அவர் டான்ஸ் நினைச்சுக்கிட்டு இப்படி ஜம்ப் பண்றதுல பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒண்ணு விழுந்துச்சு, அது என்னது தலைவர் சீப்புங்க. அது ஒரு மாடல் இருக்கு, அது மடக்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடல் சீப்புன்னு நினைக்கிறேன். அவர் தலை வர்றதை விட அவர் தாடியை தான் அதிகமா வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய தடி வச்சிருக்காரு. அவன் பண்றதுல பாதி ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அவனோட முடி நீளமான முடி பாத்தீங்கன்னா மறைச்சிருது வேற. முன்னாடி உள்ள முடி மட்டும் ரொம்ப நீளமா இருக்கு, அதுக்கு மட்டும் மீரா ஷேக்கை போடுவான். கீழமை மங்களம் தங்க என்ன பொண்ணு தக்ஷ, அந்த பொண்ணு அந்த பொண்ணு முதல்ல சிரிக்குதா, குளிக்க குளிக்க சிரிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல தேவி தேமி அழுகிற மாதிரி இருக்கேமா. நீ எது பண்றதெல்லாம் கொஞ்சம் முகத்தை இப்படி திருப்பி செஞ்சாதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும். நீ பாரு, நீ இப்படி திருப்பிக்கிட்டு கிக்க கிக்க இப்படி முதல் மட்டும் ஆட்டிட்டு இருந்தா என்னன்னு நாங்க நினைக்கிறது. சத்தியமா நல்லா கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சிரிக்குதா அழுதான்ட்டு நீங்க வேணா இன்னொரு ரீவெட் பண்ணி உத்து பார்த்து அந்த பொண்ணு சிரிக்குதா அழுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தங்கப்பதக்கத்தின் மேல பாட்டு போட்டுக்கிட்டு இவன் இப்படி நடந்து வரும். ஓய் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா மாஸ் பீஜியை போட்டு நடந்து வரமா நினைச்சிட்டான் போல இருக்கு. நடந்து வரது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாக்கெட் குள்ள விட்டு எதை தேடிட்டு வர இருக்கான். பயங்கரமா பாட்டுக்கு ஏதாவது இந்த கையை எடுப்பாடா பாக்குறான், பாட்டு முடியலன்னு எடுக்க மாட்டானே. இத நான் பண்ணிட்டு எங்க போறான், என்னடா பண்றீங்கடா எதிரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் எந்திரிச்சானா இல்ல உண்மையில அப்படி மைக்க போட்டு விழுந்துட்டானான்றது ஒரு தொடர்கரை மாதிரியே இருக்கு. வைத்தே பிடிக்க வைக்கிறாங்களே இவங்க, என்ன சில்லு இவங்க கையிலாம் கொடுத்து ஏன்டா எங்களை பாடாப்படுத்துறீங்க. இவன் நிக்கிறது ஒரு தினசா நிக்கிறான், பட்டையெல்லாம் போட்டு எதுக்குடா யாரா நீங்க எல்லாம், ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க. மண்டையில கிட்டையில ஏதாவது கட்டையை எடுத்து அடிச்சு இப்படி ஆயிட்டாங்களா, ஒழுங்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்கடா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு லியோ விஜய் வராரு, கிளாப் பண்ணி அவரை வெல்கம் பண்ணுவோம். இதில் கத்திய பாத்தீங்களா, அட்ட கத்தி ஒரு மாதிரி அதாவது பல்லு வச்ச சிம்புல இருந்து ஒரு ஹேண்ட்ஸமான சிம்புக்கு மாறுறீங்க. செம்மையா ரவுடி விட மோசமா போறோம்ல.
எக்ஸல்ல நாலு பேர் ரவுடியோட மோசமா போயிட்டு இருக்கீங்களா? எக்ஸல்ல ஒரு நாலு பொண்ணுங்க போனதுக்கே இவ்வளவு குஷி ஆகுறீங்களே, நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பீட்டு சிரிக்கீங்க. ஆஹா, இவங்களா? இவங்க எது பண்ணாலுமே கிரிஞ்சா இருக்குமே. சோகமா இருக்க. எங்கள் அம்மா நான் சாப்பிடலாம், அந்த நிலாவை கட்டி சோறு ஊட்டுவாங்க. சரி, இப்போ எனக்கு இந்த நிலாவே சோறு ஊட்டுது. சத்திய சோதனை. இவங்க வீடியோஸ் நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ ஆம் வெரி ஸ்லீப்பி. சரி, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப். உனக்கு எதாவது மண்டையில் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐ எம் வெரி ஸ்லீப்பி பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப். தூங்குனா தூங்கு, தூங்காட்டி போ. அது எதுக்கு எங்கள்கிட்ட வந்து சொல்ற? ஆஹா, குட்டி குஞ்சான்ஸ். சீஃப் மினிஸ்டர் யாரு? கனிச்சோட அப்பா. கனிச்சோட அப்பா அது எங்க அப்பாவோட தாத்தா. உங்க அப்பாவோட தாத்தா பிரைம் மினிஸ்டர் யாரா? நான் வந்து இந்த பீச்சை கட்டி குத்த நாதான், இதை வாங்கி குத்தது நாதான், அதனால என்ன எல்லாரும் அச்சு தொத்துறாங்க, அதான் எனக்கு நாதான். நான் இந்த ஊரை வாங்கி குத்தது நாதான். நான் சின்ன வயசுல இந்த ஊரை பிச்சைக்காரன்னு ஒருத்தன் தான், பிச்சைக்காரன் ஒருத்தன் தான், சீ பிச்சைக்காரன் சரி தூக்கி போட்டேன். என்னடா அது? செல்லு ஹீட்டாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு ஒரு புகையா வந்துகிட்டு இருக்கு. ஆளுக்கு மெசேஜ் பண்றதுல செல்லு ஹீட் ஆகி புகையா கிளம்பிட்டு கூட தெரிய மாட்டேங்குது. தாத்தா என்ன பண்றாரு? ஆக்சுவலா தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, சிகரெட்டோட தீக்குச்சி வச்சு ஒரே டைம்ல அப்படி கொளுத்தி விட்டு அப்படியே சிசரை பத்திக்கிறாரு. ஸ்மார்ட். வீடியோட கடைசியா முகத்துல எவ்வளவு சந்தோஷம், ஃப்ரீயா சரக்கு கிடைச்சு யாருக்குதான் சந்தோஷம் இருக்காத? ஆனா அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வரட்டின் சொல்லுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் டீன் சொல்லுவாங்க. என்னவோ ஆனா சரக்கு கிடையாது. ஆமா, அது தாத்தா. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.